நிலருக்கு இன்னி வணக்கம் கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் சீக்யூரிட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்லா ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் எப்படி ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி எடுக்க போகிறோம் நிஃப்டி பேங்க் கூட ஆயில் நேச்சுரல் கேஸ் கோல்டு சில்வர் மந்த் ஆரம்பம் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வகையில் இந்த மந்த் ஆரம்பத்தில் ஒன்றாம் தேதியிலருந்து டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா மினிமம் ஒன்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம் சரிங்களா அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கோல்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கோல்ட பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு டாலர்லேருந்து நமக்கு பைக் கன்ஃபார்ம் சூப்பர் சூப்பர்ட் கிரீனு ஏடிஎக்ஸும் பை பான்ஸ்ஸு இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதி அப்படின்னா கேப் அப் கிட்டத்தட்ட முப்பது டாலர் வரைக்கும் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டெல்லாம் இன்றைக்கி ஆயிரத்திலேருந்து ஆயிரத்தி ஐநூறுபாய் எக்ஸ்ட்ரா அதாவது நம்மளோட கோல்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது சான்சஸ் மிக அதிகமாக இருக்குது இன்னும் ஏர்மா சார் மாசார் அப்படின்னா கொஞ்சம் ஏர்முக மாத்தில்தான் இருக்குது சரிங்களா அதில் கருத்து இல்லை ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் போச்சு அப்படின்னா இன்னும் வந்து கோல்டோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது தான் ஒரு வாய்ப்பாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் ஆரம்பத்தில் ஒரு டென் டேஸ் வரைக்கும் நல்ல ஒரு பீக்கில் இருக்கும் அதுக்கப்புறம் ரேஞ்சு போனில் ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போதைக்கு ட்ரெண்டு பை ட்ரெண்டு அதில் மாற்றுக்கிறது இல்லை அடுத்து நிஃப்டிக்கு வருவோம் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா கேப் எப்போ ஓப்பன் ஆயிருக்கு கண்டிஷன்ஸ் எப்படி பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் அதாவது நூறு பர்சன்டேஜ் பைக்கு தான் ஒரு வாய்ப்பு இந்த இடத்துலருந்து பியூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே சூப்பர் சூப்பர்ட் க்ரீனு ஏடிஎக்ஸ் ஆல்மோஸ்ட் நல்லா பையில தான் இருக்குது இப்போ ஃபைவ் மினிட்ஸோட ஸ்ட்ராட்டஜி இப்போ ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்டாப்லாசாக வச்சுக்கலாம் எப்போ இந்த சூப்பர் சூப்பர்டண்டு ரெட்லேருந்து க்ரீனாக மாறுது சாரி க்ரீன்லேருந்து ரெட்டாக மாறுது அப்போ தான் நம்ம பொசனை விட்டு எக்ஸிட் ஆகணும் அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொசினை வச்சுருக்கலாம் இப்போ ஒரு ஆப்ஷன்ஸுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாமா சார் அப்படின்னா இருபத்தி ரெண்டு அறநூறு காலசன்னு நம்ம எடுக்கலாம் தாராளமாக என்ட்ரி எடுத்துகிட்டு ஃபைவ் மினிட்ஸோட சூப்பர்டண்ட ஸ்டாப்லாஸாக வச்சுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பை சான்ஸு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு வருவோம் இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எப்படி சார் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபிஃப்டி மினிட்ஸ் எப்படி சார் கண்டிஷன் இருக்குது இப்போ கேப் எப்போ ஓப்பன் ஆயிருக்கு ஃபிஃப்டி மினிட்ஸ் கழிச்சு தான் நம்மளுக்கு வந்து இந்த கேண்டில் க்ரீனாக மாறும் எதுக்கு மேலே சார் பிரேக் அவுட் ஆகட்டும் அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்துக்கு மேலே நாற்பத்தி எட்டாயிரத்துக்கு மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் சரிங்களா இதுவும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பை சான்ஸாக மாறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பாக இருக்குது இதை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கலாம் சரிங்களா சரி இப்போ அந்த வகையில் நிஃப்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பைக்கு மாறிடுச்சு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகும் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கலாம் அடுத்து கூடாயிலுக்கு வருவோம் இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு என்ன சார் ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு வருவோம் இப்போ ஃபிஃப்டின் மினிட்ஸை பொறுத்தளவுக்கு பியோர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே கண்டிஷன் எல்லாமே பர்ஃபெக்ட்டாக இருக்குது இப்போ இந்த இடத்துலேருந்து பை பண்ணலாமா சார் அப்படின்னா இப்போ ஃபைவ் மினிட்ஸோட ஸ்ட்ராட்டஜி இப்போ ஃபைவ் மினிட்ஸில் வச்சு பார்த்தோம்னா எங்கேருந்து ஒரு பை சான்ஸ் ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பதுலேருந்து பயில்தான் இருக்குது இப்போ இந்த இடத்துல இப்போ தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு இந்த ஓப்பன் ஆன டயத்தில் உடனே நம்ம எண்டி எடுக்க வேணாம் ஏன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பதுலேருந்து நூறு பாயிண்ட் வரைக்கும் பாசிட்டிவாக இருக்குது அப்போ இதுலேருந்து என்ன சார் அப்படின்னா இந்த ஹையை பிரேக் அவுட் ஆகணும் சரிங்களா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இதை ப்ரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் மீண்டும் பை சான்ஸு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுலேருந்து நானூறு பாயிண்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணலாம் சரிங்களா இப்போ அடுத்து வச்சு பார்த்தோம்னா நேச்சுரல் கேஸ் இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ட்ரெண்டு எப்படி சார் இருக்குது ஃபிஃப்டின் மினிட்ஸ்லாம் நம்ம செக் பண்ணிடுவோம் இப்போ ஃபிஃப்டின் மினிட்ஸில் செக் பண்ணது பிரகாரம் வச்சு பார்த்தோம்னா எதுக்கு மேலே சார் ஒரு பிரேக் அவுட் ஆகட்டும் அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி நைன் இந்த ஒன் ஃபார்ட்டி நைனை பிரேக் அவுட் ஆகாமல் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது சரிங்களா ஒன் ஃபார்ட்டி நைனை பிரேக் அவுட் ஆச்சுன்னா மிஸ் பண்ண வேணாம் ஒன் ஃபிஃப்டி செவன்லேருந்து எல்லாமே ஃபுல்லாகவே பிரேக் அவுட்டு டோட்டலாக ட்ரெண்டு பைக்கு மாறிடுச்சு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கலாம் இந்த மாதம் ஆரம்பத்தை நம்ம மிஸ் பண்ணியிருக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் அது கூட ஆயிராக இருந்தாலும் சரி நேச்சுரல் கேஸாக இருந்தாலும் சரி எல்லாமே கண்டிஷன் பர்ஃபெக்டாக இருக்கும் ரிஸ்க்கு எடுக்கலாம் தப்பில்லை ஆனால் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா தப்பு இல்லை இப்போ நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் இப்போ கால் ஒரு ஃபைவ் தௌசணுக்கு வாங்கி வச்சு நம்ம வெயிட் பண்ணலாம் சரிங்களா இப்போ வந்து ஃபிஃப்டி மினிட்ஸில் வச்சு பார்த்தோம்னா இன்னும் வந்து கேண்டில் வந்து இன்னும் க்ரீனாக மாறல மாறினதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் என்ட்ரி எடுத்துகிட்டு ஃபைவ் மினிட்ஸோட ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் அவ்வளோதான் நம்ம ஒரு ஒரு மூணு இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் கண்டிஷன் கரெக்டாக வந்தால் மட்டும் என்ட்ரி எடுக்கிறோம் இல்லைனா ஜஸ்ட் வாட்ச் அப்படி என்ட்ரி எடுத்தாலுமே மினிமம் கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறோம் சரிங்களா இதே மாதிரி தான் கோல்டாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடிசி எல்லாத்துக்குமே சார்ட் ஒன்று தான் சரிங்களா அதே மாதிரி இந்த மந்த் ஆரம்பங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் கருத்தில் நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ அந்த வகையில் கோல்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து எழுபது டாலர் வரைக்கும் ரெக்கவர் ஆயிருக்கு கிட்டத்தட்ட எங்கேருந்து நம்மளுக்கு ஒரு பை சான்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு வச்சு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறுலேருந்து சரிங்களா கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே ஏதாவது நம்ம நம்மளுக்கு மாறி இருக்கானா மாறல ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றெட்டிலேருந்து பை வந்திருக்கு ஸ்டில் இப்போ வரைக்குமே பை ஆக்டிவேட்டட் சரிங்களா அதனால் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பையில் தான் இருக்குது நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மிக்க நன்றி